குவிப்பு வழக்கிற்காக தான் வந்து அவர் மீது முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த சொத்துக்கள் வந்து அவருடைய சம்பளத்தில் வாங்கப்பட்டதா இல்லை அவருக்கு நியாயமாக வந்திருக்கக்கூடிய பிற தொழில்களை அவர் செய்து கொண்டிருக்கலாம் அந்த தொழில்களிலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறதா இல்லை வந்து என்ன எந்த வகையிலே வந்து அந்த வருமானம் வந்திருக்கிறது இவர் வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து அந்த வருமானத்திற்கு உட்பட்டது தான் இருக்கிறதா இல்லை வருமானத்திற்கு அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத பார்ப்பாங்க வருமானத்துக்கு அதிகமாக ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பெரிதாக இது பண்ண மாட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே சொல்லியிருக்கு ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தா அறநூறு சதவீதம் எனக்கு வந்து ஆண்டு வருமானம் பத்து கோடி ஆனால் என்னுடைய சொத்து மதிப்பு வந்து அறநூற்றம்பது கோடினா எப்படி அதை எடுத்துக்க முடியும் இப்போ இந்த அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை என்னும் பொழுது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ திமுக வந்து காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிறது இவர்களை முடக்க வேண்டும் என்று செய்கிறது அன்று சொல்லக்கூடிய விஷயங்களே கிடையாது பாமக அவர்கள் கொடுத்த ஊழல் பட்டியல் இதையும் தாண்டி அறப்போர் இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் ஊழல் புகார்கள் இவர்கள் மீது கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் அதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கவே கூடாதா லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து அப்பொழுது இருந்த முதல்வர் திரு பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் அப்படியே எல்லா ஃபைலையும் மூடினாங்க இப்போது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இந்த ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தோம் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை பாய்கிறது புகாரிலே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா படத்தப்படக்கூடாதா என்பது மட்டும்தான் கேள்வி சி திமுக கொடுத்த புகாரில் வந்து ஒரு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அந்த புகார்களை வந்து ஏதோ செவி செய்தியாக காதில் எங்களுக்கு வந்துச்சுங்க எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லி சொல்லாமல் அதற்கான ஆதாரங்கள் இந்தந்த ஆதாரங்கள் இந்தந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த புகார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம் அப்புறம் இதுக்கு மேலே புகார் இல்லை எங்கள் மேலே கால் புணர்ச்சி கால் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் கால் புணர்ச்சின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மக்கள்கிட்டே அது எடுப்படுதா இல்லையான்னு பார்ப்போம் எம்ஆர் விஜயபாஸ்கர் வேலுமணி அதுக்கடுத்து இபிஎஸை வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புக்க தொடர்புடைய தொடர்பு இருக்கிறதா பேசப்பட்டது இப்போது கே சி வீரமணி இப்படி எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஒரு விதமான நடவடிக்கைகளுக்கு உள்ளாகிறாங்க ஓபிஎஸ் மேலே திமுக ஏதாவது கரிசனம் காட்டுதா இல்லை அவர் மேலே உள்ள புகார்கள் எப்போது விசாரிக்கப்படும் அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வீக் அப்படின்ற இதில் வந்து திருமதி அவங்க லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு பெரிய நீண்ட கட்டுரை என்னென்ன சொத்துக்கள் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு இதை எழுதியிருக்காங்க புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு விஷயமாக எல்லாமே வந்து நடவடிக்கைகள் எடுக்கத்தான் படும் என்னென்ன அமைச்சர்கள் குறிப்பாக திரு தங்கமணி மீது திரு வேலுமணி மீது திரு இவர் மீது திரு காமராஜ் அவர்கள் மீது அப்புறம் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் மீது ஸோ எல்லார் மேலேயும் எல்லா அமைச்சர்கள் வந்து எங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அது எல்லாமே வந்து புகாராக கொடுக்கப்பட்டோம் நீட் இருக்கிறதுனால தான் இந்த மரணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திமுக இப்போ வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறது இன்னும் நீட் இருக்குது இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாம்பில் திமுக வந்து அந்த மூன்று மாத காலம் தான் ஆட்சி அதுக்குள்ளே இன்றைக்கு வந்து எங்களுடைய அந்த இதில் சொன்னது போல் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னது போல் அந்த ஒரு சட்டத்தை ஏற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் இதற்கான போராட்டம் வந்து ஒரு மிக நெடிய போராட்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் வந்து ஜெயிக்க முடியும் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த கே சி வீரமணி அவருடைய வீடு உள்ளிட்ட இருபத்தி எட்டு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திட்டு வர்றாங்க இந்த சோதனையை இந்த சோதனையை பற்றி கருத்து சொன்ன அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்குது ஒன்பது மாவட்டங்களில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவை முடக்கிறதுக்காகவும் வீழ்த்துறதுக்காகவும் செய்கிற சதி அப்படின்றாரு முதல் இரண்டாவதாக தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்ற தவறிடுச்சு அதை திசை திசை திருப்பும் முயற்சி தான் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு அப்படின்றாரு அதை பற்றின உங்களோட கருத்து என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை வந்து ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய புகார்கள் அதன் அடிப்படையில் வந்து எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இதற்கு முன்னால் இது திரு வீரமணி அவர்கள் வந்து சர்ச்சைக்கு வந்து ஒன்றும் புதியவர் கிடையாது இதற்கு முன்னால் அங்கே வேலூர்லேயே இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டு அருகே இருக்கக்கூடிய இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடுத்தார்கள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் கொடுத்துச்சு இப்போ சமூக வலைதளங்களில் பரவலாக வந்து ஒரு பெரிய சொகுசு விடுதி நட்சத்திர ஓட்டல் அது வந்து அந்த அவருக்கு சொந்தமானது என்றெல்லாம் தகவல்கள் வந்து கசிந்திருந்தன இன்னைக்கு அந்த இடத்துலையும் பண்ணுறாங்களே ஹோட்டல் ஸோ அதுதான் அதுதான் ஸோ இது எல்லாமே மக் ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் இது ஏதோ இன்னும் ஒன்றுமே தெரியாமல் புதுசாக போய் இது ஒரு நடவடிக்கையை வந்து யாருமே வந்து இங்கே எடுக்கவில்லை ஸோ காழ்ப்புணர்ச்சி அதிமுகவினர் அப்படித்தான் சொல்லியாக வேண்டும் வேறு எந்த டிஃபென்ஸும் அவங்களுக்கு கிடையாது கடந்த பத்து வருடங்கள் குறிப்பாக கடந்த நான்கு வருடங்களில் வந்து தமிழகத்தை வந்து இவர்கள் அடித்த கொள்ளை போல் யாருமே அடியலை கொள்ளை ஸோ அமைச்சர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எத்தனை ஆயிரம் கோடிகள் அப்படின்ற இதில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த நடவடிக்கைகள் வந்து எல்லாமே வந்து சட்டத்தின்படி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதை வந்து காழ்ப்புணர்ச்சின்னு சொல்வதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் எம் ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் அடுத்தடுத்து அமைச்சர்கள் குறிவைக்கப்படும் போது தானே இதே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அடுத்தடுத்து அமைச்சர்கள் மீது போது தானே அவங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க எங்களை எங்களை பழி வாங்குகிறாங்க அப்படின்றத அவங்களோட எல்லா அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடத்தும் போது இதுதான் முதல் இல்லை வரப்போது அதுதான் இப்போ அதுதான் சொன்னால் அவர்களை இதை தவிர வேறு எதுவும் அவர்களால் சொல்ல முடியாது இப்போ இந்த அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை என்னும் பொழுது நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ திமுக வந்து காட்புணர்ச்சியோடு செய்கிறது இவர்களை முடக்க வேண்டும் என்று செய்கிறது அன்று சொல்லக்கூடிய விஷயங்களே கிடையாது கடந்த மூன்று வருடங்களாக திமுக கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் திமுகவை விட்டுருங்க இதற்கு முன்னால் அவர்களோடு கூட்டணியில் இருந்த பாமக அவர்கள் கொடுத்த ஊழல் பட்டியல் கடந்த மூன்று வருடங்கள் இதையும் ஊட்டங்க இவங்கெல்லாம் அரசியல் கட்சிகள் இதையும் தாண்டி அறப்போர் இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியல் மேலும் பல்வேறு நபர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகார்கள் ஊழல் புகார்கள் இவர்கள் மீது கொடுத்திருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் அதற்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கவே கூடாதா திமுக கொடுத்த ஊழல் புகாரில் எந்த ஊழல் புகார்லையுமே வந்து இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து அப்பொழுது இருந்த முதல்வர் திரு பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் அப்படியே எல்லா ஃபைலையும் மூடினாங்க இப்போது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இந்த ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தோம் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கை பாய்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக திரு கந்தசாமி அவர்கள் பொறுப்பேற்றதும் அவர் முதல்வரை சந்திக்கிறார் அஃபிஷியலாக அதற்கு அதையடுத்து இந்த அமைச்சர்கள் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு இதன் பின்னணியில் திமுக இல்லவே இல்லை அப்படின்னு ஆணித்தரமாக உங்களால் சொல்லணும் திமுக பின்னால் திமுக தானே முதல்ல போய் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துச்சு சரி நான் என்ன சொல்கிறேன் பொதுவாகவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் புகார் யார் கொடுக்கிறார்கள் எதற்காக கொடுக்கிறார்கள் என்பதை மறந்து விடுங்கள் திமுக காழ்ப்புணர்ச்சியோடு கொடுக்கிறது திமுக வந்து அவர்களை வந்து எதிரிகளை அவர்கள் எதிரி கட்சியை சேர்ந்தவர்கள்னு சொல்லி கொடுக்குது மேலஃபைட்ஸ் எங்களுடைய நாங்கள் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தில் புகாரை கொடுக்குறோம் அதிமுக அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி வீச வேண்டும் அவர்களுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டும்ன்ற நோக்கில் புகாரை கொடுக்குறோம் திமுக அந்த எல்லாரும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த புகாரிலே உண்மைத்தன்மை இருக்கிறதா அந்த புகார் நியாயமான புகாரா அந்த அதில் அந்த புகாரிலே சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா படத்தப்படக்கூடாதா என்பது மட்டும்தான் கேள்வி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லா தீர்ப்புகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாங்க எதிர்கட்சினா அப்படி தான் இருக்கும் எதிர்கட்சி வந்து ஒரு குறுகிய எண்ணத்தில் ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் புகாரை கொடுக்கும் ஆனால் அந்த புகாரில் வந்து உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையான்னு விசாரிக்க வேண்டியது விசாரணை அதிகாரிகள் நான் திருப்பியும் சொல்கிறேன் நம்முடைய நீதிமன்றங்கள் வந்து மிக மிக வலுவான அமைப்பு நீங்கள் போய் ஒரு சும்மா ஒரு எதிர்கட்சி தலைவர் மேலேயோ இல்லை யார் மேலேயோ வந்து ஒரு பொய்யான புகாரை கொடுத்துட்டு அதிலிருந்து அதிகப்படியான ஒரு சட்டத்திற்கு புறமான நடவடிக்கைகளை யாருமே வந்து எடுக்க முடியாது நம்முடைய இந்திய நாட்டில் அது மாதிரி பண்ணவே முடியாது முன் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமே இந்த ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்களா அடுத்தடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையாகட்டும் லஞ்சு ஒழிப்புத்துறையோட துறையினரோட நடவடிக்கையாக இருக்கட்டும் அடுத்தடுத்து எந்த அமைச்சர்கள் மேலே எல்லா அமைச்சர்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குதா இல்லை வந்து நீங்கள் திமுக வந்து கவர்னர்கிட்ட கிட்ட கொடுத்த புகாரை பார்த்தீங்கனாலே தெரியும் யார் யார் மேலே வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சி திமுக கொடுத்த புகாரில் வந்து ஒரு இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அந்த புகார்களை வந்து ஏதோ செவி வழி செய்தியாக காதில் எங்களுக்கு வந்துச்சுங்க எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லி சொல்லாமல் அதற்கான ஆதாரங்கள் இந்தந்த ஆதாரங்கள் இந்தந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த புகார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம இந்த பாரத் நெட்டு டெண்டர் விவகாரத்தை எடுத்துக்கலாம் அதில் வந்து திமுகவும் ஒரு புகாரை வந்து கொடுத்தது இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கல்ல நம்முடைய ம மத்திய ஒன்றிய அரசு அது ஸ்டால் பண்ணிடுச்சே நடத்தக்கூடாது முறைகேடு நடந்துருக்கிறது நீங்கள் டெண்டர் கண்டிஷன்ஸை மாடிஃபை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஸ்டால் பண்ணாங்கல்ல ஸோ அப்புறம் இதுக்கு மேலே புகார் இல்லை எங்கள் மேலே கால் புணர்ச்சி கால் புணர்ச்சின்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் கால் புணர்ச்சின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க மக்கள்கிட்டே அது எடுபடுதா இல்லையான்னு பார்ப்போம் அமைச்சர் இப்போ முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கே கே சி வீரமணி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த முதல் தகவல் அறிக்கையோட சாராம்சம் என்ன ஒரு வழக்கறிங்கிறா அவங்களுக்கு இல்லை ஐ திங்க் சொத்து குவிப்பு வழக்கிற்காக தான் வந்து அவர் மீது முதல் தகவல் அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கம் வந்து என்னென்னா அவர் தொடர்ந்து இரண்டு முறை ஐ திங்க் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் தாக்கல் செய்த அந்த எனக்கு இந்தந்த சொத்துக்கள்னு சொல்லி ஒரு பட்டியலை வந்து அந்த தேர்தல் இதை செய்யும்போது தாக்கல் செய்திருப்பார் இப்போ அவருடைய சொத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து விசாரிப்பாங்க விசாரித்து அந்த சொத்துக்கள் வந்து அவருடைய சம்பளத்தில் வாங்கப்பட்டதா இல்லை அவருக்கு நியாயமாக வந்திருக்கக்கூடிய பிற தொழில்களை அவர் செய்து கொண்டிருக்கலாம் அந்த தொழில்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதா இல்லை வந்து எந்த எந்த வகையிலேயே வந்து அந்த வருமானம் வந்திருக்கிறது இவர் வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே வந்து அந்த வருமானத்திற்கு உட்பட்டது தான் இருக்கிறதா இல்லை வருமானத்திற்கு அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத பார்ப்பாங்க வருமானத்துக்கு அதிகமாக ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு பெரிதாக இது பண்ண மாட்டாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே சொல்லியிருக்கு ஆனால் இவங்க சொல்லக்கூடிய அந்த வெளியில் வந்திருக்கக்கூடிய தகவல்களை பார்த்தா அறநூறு சதவீதம் அறநூற்றி ஐம்பது சதவீதம் எனக்கு வந்து ஆண்டு வருமானம் பத்து கோடி ஆனால் என்னுடைய சொத்து மதிப்பு வந்து அறநூற்றம்பது கோடினா எப்படி அதை எடுத்துக்க முடியும் அறுநூத்தி சதவீதம்னா அறுநூத்தி கோடி கூட வராது ஆறாயிரத்து ஐநூறு கோடி வரும் ஸோ அப்படி இப்படி தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கோ ஸோ இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது அதை வந்து எப்படி அதை கடந்து யார் கடந்து செல்ல முடியும் கடந்து சென்றால் அது வந்து தமிழக மக்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் அதை வந்து ஒரு காலம் திமுக செய்யாது கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஒன்றிய அரசாக இருந்த பிஜேபி பல்வேறு வருமான வரித்துறையினருடைய சோதனைகளை தமிழகத்தில் நடத்தி காட்டுச்சு குறிப்பாக சசிகலா சசிகலா தொடர்புடைய இடங்கள் அது மாதிரி இப்போது தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு முன்னாள் அமைச்சர்களை முன்ன முன்னாடி இருந்த அரசாங்கத்தை அரசாங்கத்தில் இருந்தவங்களை மிரட்டுறதா மிர இதில் மிரட்டுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் யாரையும் மிரட்ட முடியாது நம்முடைய பா சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் வந்து மிக மிக அதிகம் ஸோ அதனால் அது போலலாம் வந்து யாரையும் வந்து யாரும் வந்து மிரட்ட முடியாது நீதிமன்றங்கள் இருக்கின்றன நீதிமன்றங்கள் அப்படியெல்லாம் வந்து அப்போ அப்பட்டமாக யாரையாவது மிரட்ட முயற்சித்தால் நீதிமன்றங்கள் வந்து சும்மா இருக்காது பார்த்துட்டு ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து அரசியல் அரசியலுக்காக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லலாமே தவிர அடிப்படை உண்மையில் என்ன அப்படின்னா இது போல தான் இது ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க பொதுவெளியில் மக்கள்கிட்ட வைத்தாலே இந்தந்த சொத்துக்கள் இந்தந்த சொத்துக்கள் இவங்க உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு பொதுவெளியில் வைத்தாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இதற்கெல்லாம் இந்த சாராம்சம் இருக்கா இல்லையா அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் வேலுமணி அதுக்கடுத்து இபிஎஸ்ஐ வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்பு தொடர்புடைய தொடர்பு இருக்கிறதா பேசப்பட்டது இப்போது கே சி வீரமணி இப்படி எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஒரு விதமான நடவடிக்கைகளுக்கு உள்ளாகிறாங்க ஓபிஎஸ் மேலே திமுக ஏதாவது கரிசனம் காட்டுதா இப்போ இந்த கேள்வி கேட்டேன்னா உங்கள் மேலே தான் அவர் கோவப்பட போகிறாரு என் மேலே ஒன்றுமே இன்னும் வரலை நீங்கள் வந்து உடனே வர போல போலருக்கே அப்படின்ட்டு சரி எந்த புகாராக இருந்தாலும் சரி அந்த புகார்கள் வந்து விசாரிக்கப்படும் அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்தது வீக் அப்படின்ற இதில் வந்து திருமதி அவங்க லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு பெரிய நீண்ட கட்டுரை என்னென்ன சொத்துக்கள் இருக்குது என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு இதை எழுதியிருக்காங்க புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு விஷயமாக எல்லாமே வந்து நடவடிக்கைகள் எடுக்கத்தான் படும் கேசி வீரமணி விவகாரத்தில் என்னென்ன ஆதாரங்கள் எவ்வளவு நீங்கள் சொன்ன மாதிரி அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு சதவீதம் அப்படின்றது கிடைக்கப்பெற்ற தகவல் தான் அதில் என்னென்ன கைப்பற்றினாங்க அப்படின்றது ரைடு முடிவில் தான் தெரியும் என்ன இதற்கு முன்னாடி திமுக கொடுத்த ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்ததுலேயே அதில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் என்னென்ன அதிகமான சொத்து குவிப்பு அவருக்கு அவர் டெண்டரை முறைகேடாக பயன்படுத்துறது என்னென்ன குற்றச்சாட்டுகளை திமுக வச்சுருந்தது இல்லை இப்போது அந்த அந்த இது வந்து ஒரு தொண்ணூறு ஃபஸ்ட்டு இரண்டு பாகமாக கொடுக்கப்பட்டது முதல்ல வந்து ஒரு தொண்ணூறு பக்கங்களுக்கு மேலே அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு அதே போல அளவுக்கு வந்து புகார்கள் வந்து கொடுக்கப்பட்டது இதில் பல்வேறு அமைச்சர்கள் மீது என்னென்ன அமைச்சர்கள் குறிப்பாக திரு தங்கமணி மீது திரு வேலுமணி மீது திரு இவர் மீது திரு காமராஜ் அவர்கள் மீது அப்புறம் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் மீது ஸோ எல்லார் மேலேயும் எல்லா அமைச்சர்கள் வந்து எங்கெல்லாம் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அது எல்லாமே வந்து புகாராக கொடுக்கப்பட்டோம் சிபிசிஐடி ச சிஎஸ்சிஐடி அதாவது ரேஷன் அரிசியை திருடி பொதுவெளியில் வெளியில் விற்றதாக குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறோம் மத்திய அரசு இருந்து கொடுத்து ஏழைப்பாலைகளுக்கு கொடுக்க வேண்டிய ரேஷன் அரிசியை கடத்தி இதிலிருந்து எடுத்து பொது வெளியில் ரேஷனுக்கு இதிலேருந்து எடுத்து பொது வெளியில் விற்றார்கள்னு சொல்லி குற்றம் சுமத்தி இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக அப்படியே சொல்லிவிட்டு போகக்கூடிய குற்றச்சாட்டுகளில் ஆதாரத்தோடு என்றைக்கு வந்திருக்கிறது அமைச்சர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எங்கே இந்த இடத்துல அந்த ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது என்பது முதற்கொண்டு கொடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் ஈஸியாக கடந்து போய்விட முடியாது சட்டமன்ற கூ முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு நிறைய காரணங்களுக்காக அதிமுக வெளிநடப்பு பண்ணாங்க காரசார விவாதம் நடந்தது இதில் தேர்தலுக்கு பின்னாடி நேற்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உள்ளாட்சி வ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடுறோம் அப்படின்ட்டுருக்காங்க அதிமுக பாமக கூட்டணியில் ஒரு விரிசல் அதே வேளையில் சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக முதல்வரை தமிழக முதல்வர் கொண்டு வரும் அறிவிப்புகள் நூற்றி பத்து விதியின் கீழ் கொண்டு வரும் அறிவிப்புகள் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களுக்கெல்லாம் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க பாராட்டுறாங்க பாமக திமுக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்துருச்சா இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வந்து பாராட்டி கொண்டிருக்கிறது இஸ் அ ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அதில் வந்து அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியா முழுக்க எடுக்கக்கூடிய எல்லா சர்வேலையும் வந்து இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சராக வந்து மூன்று மாத காலத்துலேயே வந்து நம்முடைய கழக தலைவர் தான் வந்து வெளியில் வந்திருக்கார் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ வழி இல்லை நீங்கள் நியாயமாக இருக்கீங்க தமிழ்நாட்டு ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நியாயமாக நடந்து கொள்கிறீங்கன்னா தலைவருடைய தமிழ்நாட்டின் முதல்வருடைய செயல்பாடுகளை பாராட்டித்தான் ஆக வேண்டும் கடந்த இந்த உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எப்படி சட்டமன்றங்கள் நடந்தது சட்டசபை நடந்தது இந்த சட்டசபை எப்படி நடந்து முடிந்திருக்கிறது எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன எதிர்க்கட்சிகளை ஒடுக்காமல் எதிர்கட்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறாரு டைரக்டாக நீங்கள் விமர்சனங்களை வைக்காதீங்க அவங்கள பேச விடுங்கன்றாங்க முதல்வர் வந்து என்னை பாராட்டி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக சொல்கிறார் ஸோ இதுதான் ஒரு ஒரு மாடல் அசம்பிளி இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு முன்மாதிரியான சட்டமன்றமாக இது திகழ்கிறது ஸோ அவர்கள் பாராட்டுவது வந்து அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு பாராட்டுதல் இதற்கு வந்து நம்ம வந்து அரசியல் முடிச்சு வந்து போட முடியாது போடக்கூடாது மருத்துவர் ராமதாஸை சொல்லும் போது தன்னுடைய கட்சி கட்சியில் உள்ளவர்களையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு கட்சி தலைமையின் கீழ் நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாரு கடந்த காலங்கள்லேயும் பாமக திமுக கூட்டணி சேர்ந்து அரசு தேர்தலை சந்திச்சிருக்குது பயணிச்சிருக்கு அதனால் இந்த திரு திரும்ப வந்து பாமக திமுக ஒரு இணக்கமான ஒரு கூட்டணி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு கேட்குறேன் இல்லை சி நம்ம எதிர் எதிர்காலத்தில் வந்து என்ன எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஆனால் தமிழக அரசு அதாவது பாமக வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக வந்து அவர்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இதில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்போ அவர்கள் சொன்னாங்க வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு சொல்லி போன இதில் சட்டமன்றத்தில் காயத்தை போட்டு போயிட்டாங்க ஆனால் அதற்கு முன்னாலேயே விக்ரவாண்டி இடைத்தேர்தலையே வந்து திமுக வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து அதே போல் இந்த இருபத்தோரு பேருக்கு வந்து மணிமண்டபம் கட்டுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு ஸோ இப்படி எல்லாமே வந்து அவர்கள் அவர்கள் எந்த கோரிக்கைகளை அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து இதுவாக நினைக்கிறாங்களோ அந்த கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ அதனால் அவர்கள் பாராட்டி தான் ஆகணும் அதை எதிர்க்க முடியாது இல்லையா மே மாதத்திற்கு பின்னாடி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அதை தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறைய முன்னணி செய்தி ஊடகங்கள் தமிழக முதல்வரை பாராட்டி அவருடைய நடவடிக்கைகளை பாராட்டிகிட்ருக்கு அதே நேரத்தில் தான் இப்போ நீட் தேர்வு நெருங்குது நீட் தேர்வில் அதிமுக ஆட்சியில் எப்படி மரணங்கள் தொடர்ந்ததோ மாணவரோட ம மாணவர்களின் மரணங்கள் தொடர்ந்ததோ அதே நிலை தானே இருக்குது திமுக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு பிரச்சார கூட்டங்களில் முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் பேசுனாங்க அதில் இப்போ வந்து நிலை எதிராக இருக்கே இல்லை இல்லை அதாவது இப்போ மரணங்கள்லாம் நிகழ்கிறது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சினால கிடையாது நீட் இருக்கிறதுனால தான் இந்த மரணங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது திமுக இப்போ வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறது இன்னும் நீட் இருக்குது இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாம்பிள் திமுக வந்து அந்த மூன்று மாத காலம் தான் ஆட்சி அதுக்குள்ளே இன்றைக்கு வந்து எங்களுடைய அந்த இதில் சொன்னது போல் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்னது போல் அந்த ஒரு சட்டத்தை ஏற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் இதற்கான போராட்டம் வந்து ஒரு மிக நெடிய போராட்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் வந்து ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான வாக்குறுதியை கொடுத்தோம் தமிழக மக்கள் வந்து ஒரு ஏகோபித்தமாக ஆதரவை கொடுத்தாங்க அதே அதே நீட் எதிர்க்க வேண்டும் நீட்டை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பிரச்சாரம் செய்தோம் அதுக்கும் வந்து தமிழக மக்கள் வந்து ஏகோபித்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ தமிழக மக்களின் என்ன கிடைக்கை வந்து என்ன அப்படின்னா நீட் ஒழிய வேண்டும் என்பது இதை வந்து பாஜக வந்து எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது நாங்கள் திணிப்போம் அப்படின்னாங்கன்னா இது வந்து தமிழக மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் போடும் ஸோ இது வந்து ஒரு அதாவது நீட் என்பது வெறும் வந்து ஏதோ ஒரு மாணவர் சேர்க்கை பிரச்சனை இல்லை மருத்துவக் கல்லூரிகளிலே மாணவர் சேர்க்கை பிரச்சனை மட்டுமே கிடையாது இது நம்முடைய உரிமை பிரச்சனை ஒரு சட்ட பிரச்சனை சமுதாய பிரச்சனை அரசியல் பிரச்சனை பாஜக இதை அரசியலாக்குகிறது அவங்களுடைய ஓட் பேங்குக்காக வந்து அவங்களுடைய ஓட் பேங்கை வந்து சந்தோஷப்படுத்தணும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை புகுத்த வேண்டும் கல்வியை அரிதாக்க வேண்டும் கல்வி எல்லோருக்குமே வந்து போய்விடக்கூடாது ஆக்சஸ் டு எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணணுன்றது தான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா எல்லோரும் படிக்கக்கூடாது மேட்டுக்குடி மக்கள் உயர்ஜாதி இந்துக்கள் மட்டும்தான் படிக்கணுன்றது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அதை வந்து இப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதற்கு எதிரான போராட்டம் கண்டிப்பாக தொடரும் திமுக வெற்றி பெறும் அதில் போராட்டம் தொடரும் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த வருடம் அடுத்த வருடம் அப்படின்ற இடைவெளி இதில் அந்த ஒரு கால அளவை நம்ம நிர்ணயிக்க முடியாது இது சட்ட ஒரு சட்ட போராட்டம் அதுதான் சொன்னேன் இல்லையா அதாவது என்னென்னா எல்லாருக்குமே தெரிந்து தெரியுது இது வந்து இந்த நீட் என்பது நான்கு வருடம் ஆயிடுச்சு இங்கே வந்து உள்ளே வந்து நான்கு வருஷமாக நீட் வந்து உள்ளே வந்துடுச்சு இப்போ நீங்கள் வந்து நீட்டு போய்டே நான் வந்து கையெழுத்து போட்டு நீட்டு போய்டுன்னா போகாது அதுதான் சொன்னேன் இது இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்றத சொன்னேன் இதற்கு எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வை வந்து நாம் காண வேண்டும் அந்த <ANDு> தீர்வு எப்போது வரும் அப்படின்னா நாம் இந்த அரசு திடமாக இருக்குது மக்கள் திடமாக இருக்கிறார்கள் மக்கள் இதை திடத்தோடு எதிர்க்கிறார்கள் அதாவது அதிமுகவில் வந்து என்ன அவர் பே அந்த எதிர்கட்சி தலைவர் பேசுனதை பார்த்து மிக வேதனையாக போச்சு என்ன பேசுகிறாரு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சிங்க எப்படிங்க நீட்டை நீங்கள் விளக்குவீங்கன்றார் அப்போ நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க அவங்க சமூகத்தில் தீர்மானத்தை மூலமாக அதான் சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் தான் வந்துச்சு இதில் சும்மா வேண்டியது தானே இப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்றம் வந்துடுச்சு இவங்க மட்டும் எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் நான்கு அதாவது ஒரு குடியரசு தலைவர் திருப்பியாக அனுப்பியதை கூட பாஜக அவர்க்கு பயந்து போய் மக்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தவங்க தானே இவங்க இருந்தாலுமே இந்த நீட்டை வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி நீங்கள் சட்டப்போர திமுக இதில் வெல்லும் சட்டப் போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொன்னாலும் உடனடி தீர்வு அப்படின்றது திமுக ஆட்சி அமைந்ததும் நீட் அகற்றப்படும் அப்படின்னு சொன்னது அது ஏழு இல்லை அதாவது என்னென்ன தேர்தல் நான் அதை தான் சொல்கிறேன் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் நீட்டை வந்து எப்படி விளக்க முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள் சும்மா அரசியலுக்காக சொல்லலாம் நீங்கள் வந்த உடனே இது பண்ணிவிடுவேன் சொன்னீங்க பண்ணலன்னு சொல்லி சும்மா ஒரு விதண்டாவாதமாக இந்த கேள்வியை எழுப்பலாம் ஆனால் சான்றோர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அதற்கு திமுக தயாராக இருக்கிறது அதற்கான சரியான காரியங்களை திமுக செய்து வருகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ